நாம இவ்ளோ நேரம் இப்படி கத்திட்டு இருக்கோமே, ஏதாச்சும் பேசறாளாவ? ஒரு வார்த்தை நான் செய்யலன்னு சொல்றாளா? வாய திறந்து பதில் சொல்லு மீனாட்சி. நீ இத பண்ணலன்னு எல்லார்கிட்டயும் சொல்லு. என்ன மச்சான், ஏதோ பலத்த யோசனைகள் இருக்கிற மாதிரி தெரியுதே. புரியுது, எல்லாம் மீனாட்சி பத்தினது தானே? ஆட வீடு மச்சா, கொண்டாட்டிகள்னாவே புரியாத புதிர்கள் தானே. எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஆனா மீனாட்சி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது பாருங்க மீனாட்சி. அவ அன்பானவ, பண்பானவ, பாசமானவ. அவளை போய் பத்திரத்தை கொளுத்தி போட்டாங்கிறாங்க, அத்தை சேரைய கொளுத்தி விட்டாங்கிறாங்க. அவங்கள எதுவும் மறக்காம அமைதியா போறாங்க மச்சான். ஏ மச்சான், நீ ஏதோ இத பத்தி கேட்டு உங்ககிட்ட அவ ஏதாவது சொன்னா? எங்க அந்த பேச்சு எடுத்தாவே அவன் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான். செஞ்சேன்னு சொல்ல மாட்டா, செய்யலன்னு சொல்ல மாட்டா. அமைதியாவே இருந்தா நான் என்னதான் நினைக்கிறது? இப்ப நான் ஒன்னு நினைக்கிறேன் மச்சான், சொல்லவா. என்ன? உனக்கு எனக்கு ஏன் நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும் மீனாட்சி எவ்வளவு நல்ல பிள்ளைன்னு. ஆனா அவன் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்திருக்கான்னா, நாம பேசுறது மதிக்காம போறான்னு தெரிஞ்ச உடனே எனக்கு என்னமோ இது இவ்வளவு பண்ற மாதிரி தெரியல. அப்புறம் இவளுக்குள்ள ஏதோ ஒன்று இருந்து அது இவளை செய்ய வைக்குதோன்னு எனக்கு தோணுது. என்ன அப்ப மீனாட்சிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரியா? ஐயோ, பேய்னெல்லாம் நான் சொல்ல வரல மச்சான், மனநோயின்னு சொல்ல வந்தேன். மனநோயின்னா? மனநோயினா என்னடா? பைத்தியமா? பைத்தியம் பிடிச்சிருக்கியா? பைத்தியமாடா, பைத்தியம்லாம் சொல்ல வரலடா. டேய் ஓட்டன், பைத்தியம் இல்லடா. ஏய், இதுவும் ஒரு வகையில ஸ்ட்ரெஸ்ஸா கூட இருக்கலாம்ல. இங்க பாரு, நான் ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கேன். இப்படி கண்டதையும் பேசி என்னை மேற்கொண்டு குழப்பாத, மரியாதை ஓடி போயிரு. ஏய், நான் என்ன மச்சான் உன்னை குழப்பறேன்? தெளிவாக தானே எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன். இல்லை, நீயே நல்லா யோசிச்சுப்பாரு. மீனாட்சி யாரு? லண்டனில் படித்த பொண்ணு, அதுவும் பெரிய இடத்த பொண்ணு. சின்ன வயசில் அவன் இஷ்டத்துக்கு பல ஊர் பல நாடுகளை சுற்றிட்டு இருந்த பொண்ணை இப்படி கூட்டிட்டு வந்து பிக் பாஸ் வீட்ல அடைச்சு வச்ச மாதிரி சின்ன இடத்துக்குள்ள அடைச்சு வச்சிருந்தா பாவம் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ண மாட்டான். அது போக இந்த லூசு குடும்பத்தோட இருந்தா யாரு மைண்ட் வேணா எப்ப வேணா ஈஸியா சேஞ்ச் ஆயிடுமே. இல்ல, அவ தப்பு இல்லடா, அவ சூழ்நிலைகளால நடந்த ஒரு தப்பு. அதனால நீங்க கொஞ்சம் டாக்டர் கிட்ட பார்த்து சரி பண்ணி விட்டீங்கன்னா இனிமே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வராதுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. சரி, நீ சொல்ற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கட்டும். நான் அவகிட்ட போய் இதெல்லாம் தான் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போலாமா அப்படின்னு சொன்னா ஒருவேளா? நீ ஏன் மச்சான் அப்படி சொல்ற? ஹாஸ்பிட்டலுக்கு போறோங்கிற விஷயத்தையே நீ மறைச்சிரு. அப்படியே வெளியே ஜாலியா பார்க்கு சினிமான்னு போயிட்டு வரலாம்னு சொல்லி அவளை இந்த வீட்டை விட்டு கிளப்பு. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க நடக்கிற பிரச்சனைகளை அங்க வச்சு நீ சமாளிச்சுக்க. என்ன மச்சா யோசிக்கிற? மாமா ஒரு கிறுக்கனாச்சே, அவன் சொல்றதெல்லாம் கேட்கலாமா வேணாமான்னா? இதை நான் உனக்காகவோ எனக்காகவோ சொல்ல, மீனாட்சிக்காக தான் இதை நான் சொல்றேன். அவன் இப்படி நடந்துக்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றடா. மாமா வழக்கம் போல ஏதோ வளர்றான்னு நினைச்சிடாத மச்சான். நீ மீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் கவுன்சிலிங் கொடு. கண்டிப்பா அவளோட ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும், இந்த வீட்டோட பிரச்சனையும் குறையும். அவளைதான்ப்பா நான் சொல்லுவேன், அப்புறம் நீ பாத்துக்கோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒருத்தரை பார்க்க வந்திருக்கோம். யாரை பார்க்கணும்?
தெரிஞ்சவங்க யாராவது இங்கே அட்மிட் ஆயிருக்காங்களா என்ன? இல்லை அப்படி இல்லை, நம்ம பேஷண்ட்டை பார்க்க வரல, ஒரு டாக்டரை பார்க்க வந்திருக்கோம். டாக்டரா? எதுக்கு? அது வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளாகவே எனக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ என்ன திடீர்னு இப்படி சொல்ற? என்கிட்ட கூட வீட்டில் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அப்படி உடம்பு சரியில்லாம போற அளவுக்கு என்னாச்சு? ஆ, ஃபீவரா? இல்லை, நீ பதட்டப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை மீனாட்சி, சும்மா ஒரு மெடிக்கல் செக்அப். வாட் எவர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதான் சொல்றேனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஜென்ரலாக ஒரு செக்அப். பயப்படாத, தைரியமா இரு. டோக்கன் நம்பர் 41 நாங்கள் தான். ஏய் வா. நோ ப்ராப்ளம், நாளைக்கு நீங்கள் அவங்கள நேரில் கூட்டிட்டு வாங்க. நாளைக்கு நான் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ. வாங்க சரவணன், உட்காருங்க. சொல்லுங்க சரவணன். அதான் டாக்டர், ஃபோனில் சொன்னனே அந்த விஷயம்தான். ஓ அதுவா? இவங்க தான் என் மீனாட்சி. ஹலோ டாக்டர். ஹாய். இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னார் டாக்டர், உடம்புக்கு முடியல, செக்அப் பண்ணணும்னு. உடம்புக்கு எவ்வளோதான் முடியாமல் போனாலும் வீட்லேயே ஏதாவது கஷாயத்தை குடிச்சிட்டு சமாளிப்பாரு, தவிர இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வர பழக்கமே இல்லை. ஆனால் இப்போ அவரே இங்கே வந்திருக்காருன்னா எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்கு. தயவு செஞ்சு அதை என்னன்னு கொஞ்சம் செக்அப் பண்ணி பாருங்க. டோன்ட் வரி மீனாட்சி, நான் பார்த்துக்கிறேன். சரவணன், நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஏய், ஒரு நிமிஷம் இரு. இவர் எதுக்கு வெளியே வெயிட் பண்ணணும்? நான் சொல்கிறேன் மீனாட்சி. சரவணன், நீங்கள் போங்க. ஏய் உட்காரு. இல்லை டாக்டர், செக்அப் வந்திருக்கிறதே அவருக்காக தான். நீங்கள் என்ன அவரே வெளியே போக சொல்? மீனாட்சி, அதான் சொல்கிறாங்கல்ல, அமைதியாக இரு மீனாட்சி. டாக்டர், நான் வெளியே இருக்கேன். ஓகே சரவணன். மீனாட்சி, உங்களுக்கு லவ் மேரேஜ் தானே? ஆமா டாக்டர். சரவணன் எப்படி, உங்களை நல்லா பாத்துக்கிறாரா? நல்லா பாத்துக்கிறாரு. அப்புறம் மாமனார் மாமியார், வீட்டுல இருக்க மத்தவங்களாம் உங்களை எப்படி நடத்துறாங்க? அதெல்லாம் அவங்க வீட்டு பொண்ணு மாதிரியே பாத்துக்கிறாங்க. அப்ப வீட்டுல எல்லாருக்கூடயும் சிரிச்சு பேசி சந்தோஷமா தான் இருக்கீங்க? கோ சிஸ்டர் முத்தழகு மட்டும் எதுவும் சரியா பேசுறதில்ல. பட் இட்ஸ் ஓகே, கூடிய சீக்கிரம் அவங்களும் பேசிடுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓ, அப்போ நீங்க முழு சந்தோஷமா தான் இருக்கீங்க அந்த வீட்டில்? எஸ், என் ஹஸ்பண்ட் என் கூட இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா இல்லாம இருப்பேன்? தட்ஸ் ரைட் மீனாட்சி, எனக்கு கூட சரவணனை பல வருஷமா தெரியும். ஓ, இங்க லோக்கல்ல மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்றப்பெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் சப்போர்ட்டாவும் இருந்திருக்காரு. ஓ, அவரோட பர்சனல் விஷயங்களை தவிர்த்து நிறைய விஷயங்கள் ஃப்ரெண்ட்லியா என் கூட ஷேர் பண்ணிருக்காரு. இப்போ கூட நீங்க எல்லாம் ஃபேமிலியா சேர்ந்து ஏதோ ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறதா சொன்னாரு. ஆமா டாக்டர், கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்களும் ஒரு நாள் வாங்க. ஓ ஷூர், கண்டிப்பா வரேன். அப்புறம் ஒன்னு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த ஹோட்டல் பிசினஸ நீங்க தனிப்பட்ட முறையில லீட் பண்ணாம ஃபேமிலியில எல்லாரும் இதை பண்றாங்களேன்னு உங்களுக்கு ஏதாவது அதுல வருத்தம் இருக்கா? என்ன டாக்டர் இப்படி கேக்குறீங்க? இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? குடும்பமா சேர்ந்து ஒரு தொழில் பண்றது சந்தோஷமான விஷயம் தானே? அப்படி இல்ல மீனாட்சி, என்னதான் ஒரு சில விஷயங்களை நமக்கு வருத்தம் இல்லைன்னு வெளிப்படையா ஒத்துக்கிட்டாலும் நம்ம உள் மனசுக்குள்ள அதுக்கான வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? அச்சச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை டாக்டர். நல்லா யோசிச்சு சொல்லுங்க மீனாட்சி. சம்மந்தமே இல்லாம ஏன் இவங்க இப்படியெல்லாம் என்கிட்ட கேக்குறாங்க? ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்கிற இந்த ப்ராசஸ்ல நீங்க ஏதாவது சஜஷன் சொல்லி அத அவங்க கேட்காதனால உங்களுக்கு ஏதாவது கோபமோ இல்ல வருத்தமா கூட இருக்கலாம்ல? தட்ஸ் ஹியூமன் நேச்சர் மீனாட்சி.
அந்த மாதிரி உங்களுக்கே தெரியாம நீங்க அரகண்டா பிஹேவ் பண்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கே தோணுதா? டாக்டர் ஒரு நிமிஷம், செக்அப் பண்றதுக்காக வந்த அவரை வெளியே அனுப்பிட்டு நீங்க எதுக்காக என்கிட்ட இவ்வளவு க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க? அதுவும் நீங்க ஏன் இதை கேக்குறீங்க, எதுக்காக கேக்குறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. இல்ல மீனாட்சி, இப்ப கொஞ்ச நாளாவே உங்க வீட்ல அன்எக்ஸ்பெக்டடா சில விஷயங்கள் நடக்கறதாவும் அதனால. அப்படி இல்ல மீனாட்சி, நீங்க வேணும்னு பண்ணத யாரும் சொல்லல. உங்களை அறியாமையோ இல்ல உங்க கண்ட்ரோல மீறியோ சில விஷயங்கள் நடந்துச்சோன்னு தான் நாங்க உங்களை சந்தேகப்படுறோம். அது எப்படி டாக்டர், என்ன அறியாமலே நான் இதெல்லாம் பண்ணுவேன்? நான் தான் சொல்றேன்ல எதுவும் பண்ணலன்னு, நான் தெளிவா இருக்கேன். நீங்க கேக்குறதெல்லாம் வச்சு பார்த்தா செக்அப் பண்ண போய் சொல்லி என்னதான் ட்ரீட்மெண்ட்? இது ட்ரீட்மெண்ட் இல்ல மீனாட்சி, ஜஸ்ட் கவுன்சிலிங். கவுன்சிலிங் பண்ணி கியூர் பண்ற அளவுக்கு எனக்கு எதுவுமே இல்லையே டாக்டர். உங்களுக்கு எதுவும் இல்ல மீனாட்சி, பட் சில நேரங்கள்ல நீங்க உங்களை அறியாமலேயே என்ன பைத்திய மாதிரி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னானா? அவர் சொல்லல மீனாட்சி. இல்ல சொல்லிருப்பான், எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நீங்க என்ன உட்கார வச்சு இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அவ்வளவு சொல்லியோ என்ன நம்பாம என்ன பைத்தியம் நினைச்சிட்டாங்க? ஐயோ அப்படி இல்ல மீனாட்சி, நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இட்ஸ் ஜஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட் டெஸ்ட். ஐயோ எனக்கு எந்த டெஸ்டும் வேணாங்க, நான் பைத்தியம் இல்ல பைத்தியம் இல்ல பைத்தியம் இல்ல. மீனாட்சி நான் சொல்றது கேளுங்க. நான் எனக்கு கேட்கணும் அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. சரவணன், மீனாட்சி புரியாம பேசிட்டு இருக்காங்க. மீனாட்சி எவ்வளவு சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்கவே இல்ல. சரவணன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, பேசி சரி பண்ணிடலாம். சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. ஏன் மாமா, ஏன் இப்படி பண்ண? என்ன பைத்தியமே முடிவு பண்ணிட்டியா? நினைக்கிறேன் பெரிய தப்பு தான். எல்லாரும் பேச்சையும் கேட்டு நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன் மீனாட்சி. யார் வேணா என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அண்ணா நீ அதை நம்மளமா சொல்லு, என்னை பத்தி உனக்காவது தெரிய வேணாமா? என் மீனாட்சிக்கு ஒண்ணும் இல்ல, அவளை பத்தி எதுவும் தப்பா பேசாதீங்கன்னு நீ நின்னு இருக்கலாம்ல. அவங்க சொன்னாங்கன்னு அண்ணால எப்படி என்ன சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போக முடிஞ்சது? அப்பதான் மீனாட்சி, எனக்கு அதை விட்ட வேற வழி தெரியல. வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம்னு எல்லாரும் உன் மேல பழி போடுறது என்னால தாங்க முடியல மீனாட்சி. அதான் உனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக கவுன்சிலிங் கூட்டு வந்தேன். நீ அவங்களுக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காக என்ன கூட்டிட்டு வரல, உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் என்ன கூட்டிட்டு வந்த. ஓ அப்படிலாம் இல்ல மீனாட்சி,
கொஞ்சம் புரிஞ்சுக்க. இல்ல அப்படிதான், உனக்கே ஒரு சின்ன சந்தேகம், உண்மையிலே மீனாட்சிக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு. அது ஆமாவா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கதான் நீ என்ன இங்க கூட்டிட்டு வந்த. இல்ல மீனாட்சி, நம்ம உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒருத்தர் நம்ம மனச கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத ஒரு கொடுமை இருக்கு பாரு, அதெல்லாம் உனக்கு புரியாது போ. எனக்கு புரியுது மீனாட்சி, உன் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும்னு எனக்கு நல்லா புரியுது. உன் மனசுல எவ்வளவு கோவம் இருக்கோ, உன் மனசுல எவ்வளவு வலி இருக்கோ, அதெல்லாம் தீர்ற வரைக்கும் என்ன அடி மீனாட்சி, அடி நல்லா அடி மீனாட்சி, அடி மீனாட்சி, தப்புதான் மீனாட்சி, உன் கோவம் தீர அடி மீனாட்சி. இனிமே சத்தியமா இப்படி பண்ண மாட்டேன் மீனாட்சி, என்ன நம்பு. உன்னை நான் எப்போ நம்புவேண்டா, நீ மட்டும்தான் என்னோட உலகம், உன்னை தவிர நான் எதை பத்தியும் யோசிக்கிறதே கிடையாது. சரி இப்பவாது எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நம்புறியாடா? நம்புறேன் மீனாட்சி. I love you mama. Love you டி பொண்டாட்டி. சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. இன்னைக்கு ஒரே ஒரு தடவை மீனாட்சி, பிளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. முடியாது முடியாது, உனக்கு எப்போ இதே வேலையை போச்சுல்ல? அதான் வெளிப்படையா எல்லாத்தையும் ஓட்ட சொல்லிட்டேன்ல, இன்னும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற? இப்ப நான் அங்க வரவா? வா வா வச்சுக்கிறேன். இது வச்சுக்கலாம். இந்த வந்துட்டேன் மீனாட்சி, இந்த வந்துட்டேன். என்ன நடக்குது இங்க? இவங்களுக்கு என்ன ஆச்சு? அவ இவனை வா வச்சுக்கிறாங்கறா, இவனும் வந்துட்டேன்னு கிளம்பி போறான். ஒருவேளை மாமா சொன்ன ஆடி மாசம் மேட்டர மறந்துட்டானோ? மீனாட்சி இங்க வந்துட்டியா நீ? உனக்கு என்ன பண்ற பாரு. இதா எதுமே பண்ண மாட்டறியே? இத பண்றேன்டா. ஏய் மீனாட்சி இங்க வா. ஏய் ஏய் ஐயோ தப்பா, போதும் போதும் போதும், ஸ்டாப் இட் ஸ்டாப் இட். என்ன சவுண்ட் சடனா ஸ்டாப் ஆயி போச்சு, என்னமோ நடந்திருக்கு போல இருக்கு. உள்ள வரட்டும், விசாரிக்கிறேன். என்ன வச்சோம், லவ் பைட்டா? உள்ள ஒரே கஜகஜா குஜுகுஜா போலயே. இல்லையே அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. பொய் சொல்லாத வச்சா, உன் பொண்டாட்டி ஆசைய முத்தம் கொடுக்கறான்னு சொல்லி கடிச்சு வச்ச மார்க் தெரியுதே. டேய் உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லு, எல்லாம் என்னாலதானே? ஆமா எல்லாம் உன்னாலதான். அப்ப மாமாவ ஏதாவது வெயிட்டா கவனிச்சுட்டு போயாண்டா மச்சான். வெயிட்டா குடுத்தா போச்சு, எங்க கண்ண மூடுமா? ஓ ஷூர். என்னடா பண்ண போற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு டே மச்சோ, உன் மனைவிய பழையபடி வர வைக்கணும்னு ஐடியா கொடுத்த என்னையே இப்படி போட்டு அடி வெளுக்குறியா? இது உனக்கு நியாயமாடா? என்ன மச்சான் சொல்ற?
அவளுக்கு நீ சொல்ற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவளா நல்லா தான் இருக்கா. உன் பேச்ச கேட்டு கண்டதையும் நான் பண்ணனால என் மேல கண்ட சுத்திட்டு இருக்கா. இனிமே அவனுக்கு ஐடியா குடுத்த குன்று. ஒன்னும் சொல்லி ஒரு குத்தமும் இல்ல. ஏன்னா உன்னோட டிசைன் அப்படி.